நீலம் பண்பாட்டு மையத்திற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். சுற்றுலா வழிகாட்டியோடு சென்று பார்த்து வருகிற தேசத்திற்கும் எந்த இலக்குமற்று தானே தேசாந்திரியாக நடந்து திரிந்து பார்த்து வருகிற தேசத்திற்கும் வேறுபாடு உண்டு. 1990களுக்கு பிறகுதான் தலித் இலக்கியம் என்பது உருவானது, எழுச்சி பெற்றது என்கிற புரிதலுக்கு மாற்றான ஒரு புரிதலை முன்வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்திய இலக்கிய வகைமைக்கு எப்படி பல நூற்றாண்டு கால நீண்ட பாரம்பரிய வரலாறு உண்டோ, அதை போல தலித் இலக்கியத்திற்கும் வெகு நீண்ட பாரம்பரியம் உண்டு. ஒவ்வொரு நூற்றாண்டு வாரியாக நான் மேற்கோள் காட்டி பேச முடியும். இந்த அமர்வில் 19ஆம் நூற்றாண்டில் 1800 முதல் 1900 வரை தலித் இலக்கியம் எப்படி செயல்பட்டது என்பதை பேச இருக்கிறேன். 4 நூல்களை பற்றியும் 2 ஓலைச்சுவடிகளை பற்றியும் பேச இருக்கிறேன். இந்த 6 டெக்ஸ்டுகளும் தலித்துகளால் எழுதப்பட்டவை. 1, பறையர் உற்பத்தி விளக்கம் என்கிற ஒரு நூல். இந்த நூல் 1894 எழுதப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சாதியும் தன்னை எந்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கையாக எழுதி அனுப்பினார்கள். ஒவ்வொரு பிராந்திய அளவிலும் ஒரு கமிஷனரை நியமித்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் 3 மண்டலங்களாக பிரித்து, கோயம்புத்தூரில் இருந்து ஒரு கமிஷனர், திருநெல்வேலியிலிருந்து ஒரு கமிஷனர், சென்னையிலிருந்து ஒரு கமிஷனர் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக நியமித்திருந்தார்கள். இந்த கமிஷனருக்கு கீழ் தாசில்தார்கள் கமிஷனராக இருந்தார்கள். அவர்களிடம் போய் தன்னுடைய ஜாதி என்ன என்று சொல்லி, அது 4 வகைப்பாட்டில் எந்த இடத்தில் வைப்பதற்கு உரியது என்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிராமணர்களால் சான்றிதழ் வாங்கி அவர்களுக்கு அப்ளை செய்து சாதி வகைப்பாட்டில் தன்னை பொருத்தி கொண்டார்கள். இதை நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் எழுதிய கதைகள் எக்கச்சக்கமானவை. அந்த கதைகளில் உண்மையும் இருந்தன, பொய்யும் இருந்தன, ஒரு விதமான கற்பனையும் அதில் இருந்தது. இப்படி ஒவ்வொரு சாதிகளும் தன்னை பற்றி எழுதி கொண்டிருந்த பொழுது புராண ரீதியான மறுப்புகளை தெரிவிப்பதற்கு தலித் அறிவுஜீவிகளிடமிருந்து பறையர் என்கிற சாதி எப்படிப்பட்டது என்பதை 1894 ராகவமூர்த்தி பிள்ளை என்கிறவர் எழுதியிருக்கிறார். இந்த நூல் பறையர் என்பவர்கள் யார், அவர்களுடைய பூர்வ சரித்திரம் என்பது என்ன, அவர்கள் பின்னால் எப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள், அதற்கு பின்னால் நிகழ்ந்த புராண இதிகாச மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பேசுகிற ஒரு அற்புதமான நூல். பலர் அறிந்திருக்கக்கூடும் அந்த நூலை. மங்கோலிய பகுதியிலிருந்து இமயமலை வழியாக இந்தியாவிற்குள் வந்த ஒரு கூட்டம், இந்தியாவில் பூர்வக்குடிகளாக, ஏறக்குறைய அயோத்திதாசர் கருத்தோடு ஒத்துப்போகிற விஷயம், இந்தியாவில் பூர்வக்குடிகளாக இருந்தவர்களை பொய் புராண கதைகள் மூலமாக அடிமைப்படுத்தினார்கள். அங்கு பூர்வீக குடிகளாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த குழு மலை ஓரங்களுக்கு விரட்டப்பட்டு அந்த மலையில் அரசர்களாக இருந்தார்கள். அவர்களையும் துரத்தப்பட்டு அவர்கள் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லிட்டு, அங்கு இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் பூர்வீக குடிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சிவ பெண்புலத்தில் உடையவர்கள், பார்வதி என்பவரை திருமணம் முடித்து கொண்டார் என்று சைவ இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அதை அந்த விஷயத்தை ஒட்டி எழுதுகிற ஒரு பிரதியாக இந்த பிரதி இருக்கு. இதுல சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படின்னா, பறையர்கள் பூர்வீக குடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். ரெண்டாவது விஷயம், பறையர்கள் நீங்கள் நினைப்பதை போல அடிமைகள் அல்ல, அவர்கள் அரசாட்சிக்கு உரியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இங்கு பறையர்கள் வீழ்த்தப்பட்டது பொய்க் கதைகளால் தான் தவிர போர் செய்து அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நூல் பதிவு செய்து, இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், பறையர்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. அந்த நூலினுடைய கடைசி பகுதி கல்வியை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது. பூர்வ ஆரியர்கள், இது எனக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆரியர்கள் என்றால் வேளாண்மையோடு தொடர்புடையவர்கள், பறையர்கள் வேளாண்மை செய்தவர்கள் என்றால் அவர்களுக்கு பூர்வ சரி ஆரியர்கள் என்கிற ஒரு கிளைமை கேட்பதாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. பிரிட்டிஷ் கவர்மெண்டிடம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளிடம் பறையர்கள் பூர்வீக ஆரியர்கள் என்ற ஒரு வகைப்பாட்டை தர வேண்டும் என்று இந்த நூல் பேசுகிறது. அதற்கு அடுத்த நிலையில அயோத்திதாசர் எழுதிய மிக ஒரு முக்கியமான நூல் கபாலீசன் சரித்திர ஆராய்ச்சி என்கிற ஒரு நூல். இது தலித் சாகித்ய அகாதமி வெளியிட்ட முதல் தொகுப்புல 3வது நூலாக இருக்கு. இந்த நூல்ல வழக்கமா அவருடைய மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அதே சாராம்சம் இருக்கிறது. சைவ கோயில்கள் எப்படி
புத்த விகாரங்கள் எப்படி சைவ கோயிலாக மாற்றமடைந்தது, என்னென்ன கோயில்கள் மாற்றமடைந்தது அப்படிங்கிற ஒரு நீண்ட வரலாற்றை இந்த ஒரே ஒரு கோயிலை பற்றி பேசுகிறார். மயிலை கரபோலீஷன் மடம் அப்படிங்கிற அந்த மடம் சாக்கியர்கள் மடமாக இருந்து இன்றைக்கு சைவர்கள் மடமாக போயிருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்து இந்த இதை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நூல் வந்த டைம்ல தான் மக்கள் தொகை கணப்புல வழிபாட்டு உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேள்வியா உள்ள கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி குளம் கோத்திரம் என்கிற ஒரு வழிபாட்டு ஒரு வகைப்பாட்டுக்குள்ள அவங்க என்ன வழிபடுறாங்க, அவங்களுடைய தெய்வம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது இந்த வழிபாட்டு தலங்களையும் கணக்கெடுப்புகளை கொண்டு வரும்போது இங்க அயோத்திதாசர் பேசுகிற இந்த சாக்கிய மடங்கள் எல்லாம் எப்படி சைவ மடங்களாக மாறியது அப்படிங்கிற ஒரு வரலாற்று எழுத்தை பார்க்கும்போது இது ஒரு சரியான எதிர்வினையாகவும் பழமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த ஒரு விஷயம் இது தமிழ்நாட்டில். அடுத்து கேரளாவுக்கு போனோம் அப்படின்னா கேரளாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நூலை நான் பார்க்கறது சரஸ்வதி விஷயம் என்கிற ஒரு நூல் 1892 வெளிவந்திருக்கு. போத்ரி குன்னம்பு அப்படிங்கிற ஒருவர் எழுதிய நூல். இந்த நூல் தொடங்கும் போதே ரொம்ப அட்டகாசமா தொடங்குது. ரெண்டு கதாநாயகர்கள், ஒருத்தர் நம்பூதிரி இன்னொருத்தர் புலையர், ரெண்டு பேருமே அதுல கதாநாயகரா வராங்க. ரெண்டு பேருக்கு இடையில 40 வயது வித்தியாசம். ரெண்டு பேருமே முடிவு எடுக்கிறாங்க, நம்ம இந்த வாழ்க்கையில புண்ணியம் பெறணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில நம்ம புண்ணியம் அடைஞ்சிடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. நம்பூதிரி என்ன பண்றாரு, புண்ணியம் அடையணும் நம்ம காசிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இந்த புலையர் என்ன பண்றாரு, நம்ம புண்ணிய அடையணும்னா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இப்படிதான் அந்த வரலாறு தொடங்குது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்திய அளவிலேயே எழுதப்பட்ட முதல் தலித்தன் வரலாறாக இதை நான் பார்க்கறேன். 1892 இந்திய அளவிலேயே நம்ம மராத்தியத்திலிருந்து தலித்தன் வரலாறு வந்ததுன்னு பார்க்குறோம், அல்லது 1939 இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களுடைய வரலாறு வந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே 1892 வந்த ஒரு முதல் தலித்தன் வரா இது இந்த சரஸ்வதி விஷயம் அப்படிங்கிற இது. இது போத்ரி குன்னம்பினுடைய வாழ்க்கை வரலாறாக ஆரம்பிக்குது. இதில் அந்த புலையராக வரக்கூடிய கேரக்டர் வந்து போத்ரி குன்னம்பு தான். அப்போ ஒரு கட்டத்தில் அவர் காசிக்கு போனா சொர்க்கம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் ஸ்கூலுக்கு போனா சொர்க்கம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு போறாங்க. இவர் படிச்சு நீதிபதி ஆயிடுறாரு. ஒரு வழக்குல அந்த நம்பூதிரி சிக்கிக்கிடுறாரு. அந்த வழக்குல விசாரணை செய்து அவரை விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரியாக அந்த புலையர் மாறுகிறார். காசிக்கு போய் அவர் விடுதலை பெறல, இவர் ஸ்கூலுக்கு போனதுனால மோட்சம் பெற்று அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். இதுதான் அந்த புனைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக 19ஆம் நூற்றாண்டில் நாங்கள் கல்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், நீங்கள் வேண்டுமானால் காசியை வைத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமான மோட்சம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எங்களுக்கு கல்வியின் மூலமான ஒரு மோட்சம் கிடைக்கட்டும் என்று ஒரு காத்திரமான அரசியலை பேசிய ஒரு பிரதியாக 1892 அந்த பிரதியை நம்ம பார்க்குறோம். இவர் வந்து ஒரு மருத்துவ பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர். இதுக்கு அடுத்த நிலையில் நான் கேரளாவில் அதை ஒட்டி வந்த ஒரு இன்னொரு புத்தகம், பண்டிட் கே பி கருப்பன் என்கிற ஒரு தலித் எழுதிய ஒரு நூல், ஜாதி கும்மி என்கிற ஒரு நூல். இது 1904 வெளிவந்த ஒரு நூல். அப்பதான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி அது வாய்மொழி கதையாக வாய்மொழி பாடலாக இருந்த ஒரு விஷயம். 19 வயதில் இந்த நூல் வந்திருக்கிறது. இந்த நூல் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த நூல் எதுக்காக எழுதப்பட்டது, ஜாதி கும்மி அப்படிங்கிற நூல் எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, படிப்பறிவில்லாத தலித்துகளை போராட்டத்தை நோக்கி அணி திரட்டுவதற்காக எழுதப்பட்ட ஒரு பாடநூல் அப்படின்னு தான் அந்த முன்னுரையே இதுல ஆரம்பிக்குது. படிப்பறிவில்லாத தலித்துகளை நோக்கி ஜாதிய தீண்டாமைக்கு எதிராக அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நூலை பார்க்கிறோம். அரசியல் ரீதியாக இதில் பேசுகிறது, சமூக விடுதலையை பற்றி இது பேசுகிறது. இவர் தான் 1913 புலையர் மகாசபை நிறுவனராக மாறுகிறார். அரசியல்ல போய் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறாரு. எப்படி சென்னையை ஒட்டி நிறைய மகாசன சபைகள் உண்டானதோ அதே காலப்பகுதியில் சற்று ஏறக்குறைய கேரளாவில் வேலை செய்த ஒரு ஆளுமையாக நம்ம இவரை பார்க்கிறோம். இவரும் ஒரு வைத்திய குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய மகளை மருத்துவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் வந்துதான் அவங்க டாக்டர் ஆகியிருக்கிறாங்க. இது ஒரு புரிதல். இன்னொரு புரிதல், கன்னியாகுமரி பகுதியில் நான் சில களப்பணிகளில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த தகவல்களை வைத்துக் கொண்டு தமிழ் ஹிந்துவில் நான் மங்களப்பாணர் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். கடந்த ஜனவரி 30 வெளிவந்தது. இதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட சுவடிகள், ரெண்டு சுவடிகளை நான் கையில் எடுத்தேன். ஒன்று விச முறிவு குறித்து பேசக்கூடிய ஒரு செய்தி, மங்களப்பாணர் அப்படின்னு உங்க குறிப்பு இருக்கிறாங்க, வேளாண்மையோடு தொடர்புடைய பாட்டு பாடுறதோடு தொடர்புடைய ஒரு குழுக்கள். இவங்களுடைய பூர்வீகம் பழைய திருவிதாங்கூரோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த பழைய திருவிதாங்கூர் யாரோட தொடர்புடையதாக இருக்குன்னா, நம்ம பண்டிட் கருப்பனோடும் போத்துகிரி குன்னம்போடும் தொடர்புடையதாக இருக்கிறது. அவங்க மருத்துவத்தோடு தொடர்புடையவங்களா இருக்கிறாங்க, இங்க மங்களப்பாணரும் மருத்துவத்தோடு தொடர்புடையவங்களா இருக்கிறாங்க. இவங்ககிட்ட இருந்து அந்த நாங்க எடுத்த அந்த ரெண்டு பிரதியில விச முறிவு குறித்து இருக்கக்கூடிய பகுதி, அந்த சுவடியில ஒரு 230 பாடல்கள் இருக்கு. அதுல 28வது பாடல் முதல் 34வது பாடல் வரை இருக்கக்கூடிய அந்த பாடல் பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, பாம்பு கடிக்கு எப்படி
மாத்திரை செய்வது அப்படிங்கறத பேசுது. இது முக்கியமான ஒரு தலித் பிரதியாக பார்க்கறேன். தோட்டத்துல இறங்கி வேலை செஞ்சு பாம்புட்ட கடி வாங்குறவனால தான் பாம்புக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும். சொகுசான மாளிகைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவனால பாம்புக்கு மருந்து கண்டுபிடிக்கவே முடியாது பாம்பு கடிக்கு. இதுல என்ன சொல்லுது, வசம்பு, துரிசு, கந்தகம், கடுகு, இலவங்கம், இஞ்சி, பெருங்காயம், திப்பிலி, மிளகு, வெடி உப்பு, காட்டு சந்தனம், சிறியானங்கை, எட்டி பழச்சாறு இவற்றை அரைத்து சாறெடுத்து 180 மில்லி கழுதை பாலோடு கலக்கி ஆடு தின்னப்பாலை, மேனி இலை, அவரை இலை ஆகியவற்றோடு வலுவ அரைத்து சுண்ட காய்ச்சி மாத்திரை செய்து வெயிலில் காய வைத்து தேவைப்படும் போது சாப்பிட்டால், பாம்பு கடிச்ச போது சாப்பிட்டால் மரண நிலையில் இருக்கிறவன் கூட உயிரோடு வருவான். இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இது 28வது பாடல் முதல் 34வது பாடல் வரை இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது 19ஆம் நூற்றாண்டில் பிரதியாக எழுதப்பட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வாய்மொழி பாடலாக இருந்து வந்தது அப்படின்னு அவங்க குடும்பத்துல சொல்றாங்க. இன்னொரு விஷயம், எலும்பு முறிவு குறித்த ஒரு சுவடி. இதுல 304வது பாடல் முதல் 307வது பாடல் வரை இருக்கக்கூடிய செய்தி, தண்டு வடம், முதுகு தண்டு உடைந்து போய்விட்டால் அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லுது. முறிந்த இடத்தை சரியாக கண்டுபிடித்து குப்புற படுக்க வைத்து பக்க எலும்புகளை ஒன்றாக உருட்டி உருட்டி கொண்டு வந்து சேர்த்து நெருக்க சேர்த்து கட்ட வேண்டும். 3 நாட்கள் கழிந்த பின்பு 90 நாட்கள் முறிவு எண்ணெயும் வயவு எண்ணெயும் ஒன்றாய் சேர்த்து நீவி விட சரியாகும் என்கிற ஒரு சொல்லை சொல்லுகிறார். அப்போ இந்த விஷயங்களோடு நாம் குன்னம்பு, கருப்பன் இந்த சூடிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படி சென்னையை மையப்படுத்தி, கோலார் தங்கவயலை மையப்படுத்தி, கடலூர் மாவட்டங்கள், பழைய ஆற்காடு மாவட்டங்களை மையப்படுத்தி தலித் பண்பாட்டு அரசியல், தலித் சபை அரசியல், தலித் இலக்கிய அரசியல்களை பேசிய ஒரு சூழலை அதிகமாக, தேவைக்கு அதிகமாக எழுதியிருக்கிறோம். இன்னும் எழுதுவதற்கு அதில் இருக்கிறது. ஆனால் பழைய திருவிதாங்கூர், கன்னியாகுமரி, அதை ஒட்டிய கேரள பகுதிகளை நாம் எடுக்கின்ற பொழுது இதுவரை பேசப்படாத தலித் அறிவுஜீவிகளிடமிருந்த ஒரு மருத்துவ பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேவை இருக்கிறது. இது 19ஆம் நூற்றாண்டில் தலித்துகளிடமிருந்து மிகப்பெரிய அறிவு செல்வம். 20ஆம் நூற்றாண்டில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்தியல் வேறொன்றாக இருக்கிறது. கலோனிய புதிய இந்தியா வந்த, விடுதலை இந்தியா வந்ததற்கு பிறகு நவீன முதலாளிகள் உருவாகின்ற பொழுது நவீன முதலாளிகளை எதிர்த்து பேசக்கூடிய அரசியல் 20ஆம் நூற்றாண்டில் வந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் அவர்கள் வேளாண்மை குடிகளாக இருந்த பொழுது வேளாண்மை குடியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, இதுல இருந்து அவர் என் டி ராஜ்குமார்லாம் வர்றாரு, மாந்திரிக மரபுல இருந்து வர்றாரு. அதுவும் சோதிடம் குறித்த பிரதிகள் அவங்ககிட்ட இருக்கு, மாந்திரிகம் குறித்த பிரதிகள் கன்னியாகுமரி பகுதியில் அதிகமாக இருக்கிற, குறிப்பா தலித்துகளிடம். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக திரட்டி நாம் பார்த்தோமானால் எப்படி கோலார் தங்கவையில் சென்னை, பழைய ஆற்காடு மாவட்டங்களை ஒட்டிய ஒரு ஒரு பிரயாணம் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோமோ, அதே போல நான் சொல்லிய இந்த பகுதிகளை மையமாக வைத்துக் கொண்டு எழுதினோம் என்றால் 19ஆம் நூற்றாண்டில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான அறிவு தளம், அறிவு பிரேம் என்ன என்பதை நாம் உருவாக்க முடியும். இது குறித்து 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு என்று ஒரு நீளமாக ஒரு வரலாற்றை எழுதி செல்கின்ற பொழுது இந்திய இலக்கிய வகைமைக்கு தக்க தலித் இலக்கிய வகைமையை எழுத முடியும் என்கிற ஒரு தகவலை உங்களோடு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.